அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சற்றும் தயங்காமல் சீமானை குறித்த கேள்விக்கு உடனடியாக பதிலளித்த சிலம்பரசன் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களில் சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா சீமானோட எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தம்பியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீமான் குறித்த கேள்விகளுக்கு சிலம்பரசன் சொல்லக்கூடிய பதில்களும், சிலம்பரசனிடம் கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளர்களுக்கு சீமான் குறித்த விளக்கங்களையும், இந்த மாதிரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அன்யுனியம் இருக்கு அப்படின்றத காட்டிட்டு இருக்காங்க. இந்த வகையில் சிலம்பரசன் அண்ணன் சீமான் அவர்கள் போல ஒரு தமிழ் தேசியவாதி தலைவனாக கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு முந்தைய மேடைகளில் பேசிய வீடியோக்கள் கூட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் எல்லா இடங்கள்லையுமே விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய நடிகர் சிலம்பரசன் இடத்துல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புரட்சி தளபதி அப்படின்ற பட்டத்தை நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது சிலம்பரசன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பட்டத்திற்கு ஏற்ற ஒரு நபர் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் அப்படின்னும், சிலம்பரசன் எப்பவுமே அவன் மனசுக்கு பட்டதை மட்டும்தான் பேசுவான், யாருக்காகவும் பயந்து பேச மாட்டான் அப்படின்னு சிலம்பரசன் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பாக பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஏன்னா தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே அவங்களுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கணும் அப்படின்றத காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ரெட் ஜெயின் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க சிலம்பரசன் எப்படி எதுக்குமே பயப்படாமல் இப்படி ஒரு பதில் அளிச்சாரு அப்படின்னா அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தனியார் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படலை. இந்த வீடியோ அப்லோட் ஆன பிறகு முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.